உருவாச்சரணம் திருப்புகழ் இசை வழிபாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 378. திரிபுரமதனை ஒருநொடி அதனில் எரி செய்த அப்படின்னு ஆரம்பிக்கிற பொதுப்பாடல். தர்பாரி கனடா ராகத்தில் மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் குருஜி நமக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கார். இதில் முருகனோட விதவிதமான குணங்களை பற்றி வர்ணிச்சிட்டும் இதுவும் ஓரளவுக்கு ஒரு நாயக நாயகி பாவத்தில் அமைந்த பாடல். இந்த பெண்ணை நீ விரக தாபத்தினால் கஷ்டப்பட விடாதே அப்படின்னு கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கிற பாடல். இப்போ இந்த பாடலுக்கு அர்த்தம் பார்ப்போம். திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனில் எரி செய்து அருளிய சிவன் வாழ்வே, சினமுடை அசுரர் மனமது வெறுவ மயிலது முடுகி விடுவோனே. திரிபுரம் அதனை மூன்று புறங்களையும், மூன்று புறங்கள் அந்த இரும்பு கோட்டை, வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை வைத்து கொண்டிருந்த மூன்று அசுரர்களையும் ஒரு நொடி அதனில் ஒரு க்ஷண காலத்தில் எரி செய்து அருளிய எரித்த சிவன் வாழ்வே, அந்த சிவனுடைய குழந்தையே. சிவபெருமான் திரிபுர சம்ஹாரி. திரிபுரம்ங்கிறதே வந்து மூன்று மலங்கள், ஆணவம், கண்மம், மாயைங்கிற இந்த மூன்று மலங்களை எரித்தவர், மூன்று மலங்களை அழியும்படியாக செய்பவர் சிவன், திரிபுராந்தகன் அவருடைய குழந்தையே. சினமுடைய அசுரர் மனம் அது வெறுவ மயில் அது முடுகி விடுவோனே. சினமுடைய அசுரர் மிகவும் கோபப்படுகின்ற அந்த அசுரர்கள் வெறுவ பயப்படும்படியாக மயிலின் மீது வேகமாக வருகிறவனே, மயில் அது முடுகி விடுவோனே, அதை வேகமாக செலுத்தி வருபவனே. நீ மயில் மீது வரும்போது அந்த மிகுந்த கோபம் கொண்ட அசுரர்களே கூட நடுங்கும்படியாக வேகமாக வருகிறாய். பருவறை அதனை உருவிட எரியும் அருமுகமுடைய வடிவேலாம் பசலையோடு அணையும் இளமுலை மகளை மதன் விடு பகழி தொடலாமோ. பருவறை அதனை, அந்த பருத்த மலை கிரௌஞ்ச மலை அதனை உருவிட எரியும், அது பொடியாக ஆகும்படி அருமுகமுடைய வடிவேலா, ஆறு முகங்களை கொண்ட முருகப்பெருமானே, நீ எரிந்த வேலினால் அந்த கிரௌஞ்ச மலை இரண்டாக பிளந்தது, உருவிட எரியும். பசலையோடு அணையும் இளமுலை மகள், இந்த இளம் பெண் பசலையோடு, பசலைனா தலைவனை பிரிந்து இருந்தாக்க தலைவிக்கு ஏற்படுகின்ற அந்த நோயை வந்து பசலை நோயின்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த ரத்தம் சுண்டி போயிடுமா, அப்போது வந்து இந்த வெயின்ஸ் எல்லாம் தெரியும், அது வந்து பசுமை படர்ந்துடும் உடம்பில், அந்த பச்சை நரம்பெல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கும், அதை பசலை நோயின்னு சொல்லுவாள். இந்த பசலை நோயினால் இந்த பெண் கஷ்டப்பட்டு கொண்டு மதன் வீடு பகழி தொடலாமோ, அந்த மன்மதன் அனுப்புகின்ற பானங்களினால் கஷ்டப்படலாமா. கரி திரு முகம் இடமுடை வயிறும் உடையவர் பிறகு வருவோனே, கன தனமும் உடைய குறவர்தம் மகளை கருணையோடு அணையும் மணிமார்பா. கரி திரு முகம், கரினா யானை, யானை முகத்தை உடையவன், இடம் உடை வயிறு, நிறைய இடம் இருக்கின்ற, அதாவது விசாலமான வயிற்றினை உடைய, பெரிய தொந்தியை உடையவர் பிறகு வருவோனே. அந்த விநாயக பெருமானுக்கு பின்னால் தோன்றிய முருகனே, கன தனம் உடைய குறவர்தம் மகளே, நல்ல பாரமான கொங்கைகளை உடைய குறவர் பெண்ணான வள்ளியை கருணையோடு அணையும் மணிமார்பா,
அன்போடு அணைத்து கொண்டிருக்கின்ற விசாலமான மார்பகங்களை உடைய முருகப்பெருமானே, ரத்ன மணிகள் அணிந்த மார்பினை உடையவனே, அரவணை துயிலும் அரிதிரு மருகா. அரவணைனா பாம்பு படுக்கை, பாம்பு படுக்கையில் தூங்குகின்ற ஹரி, அவன் விஷ்ணு, அவனுடைய திருமருகா, அவனுடைய பிரியமான மருமகனே, அவனையும் முழுதும் உடையோனே, இந்த உலகம் எல்லாவற்றிற்கும் சொந்தமானவனே, இந்த உலகம் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருப்பவனே, அடியவர் வினையும் அமரர்கள் துயரும் அற அருள் உதவு பெருமாளே. அடியவர்களுடைய வினைகள் எல்லாம் போகும்படியாக, பக்தி செய்யும் அடியவர்களுடைய வினைகள் தீரும்படியாக, அமரர்கள் துயர் தேவர்களுடைய கஷ்டங்களை போக்கி, சூரபத்மனை அழிச்சான் இல்லையா, அதனால் தேவர்களுடைய கஷ்டங்களை போக்கி, அடியவர்களுடைய முன்வினை இந்த வினை இதன் காரணமாக ஏற்படுகின்ற பிறவி பிணியில் ஏற்படுகின்ற துன்பங்களை நீக்குகின்ற அதற்கு உதவுகின்ற முருகப்பெருமானே, நீ என்னை என்னிடம் அன்பு கொண்டு எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு கேட்குறார் முருகாச்சரணம்.